நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்த காபியாவது குடிமா. ஏமா அம்மா நாதன் வந்துட்டான் போலருக்குமா. என்னாச்சுப்பா? அம்மாக்கு என்னாச்சு? இப்படி உட்காந்துருக்காங்க, உடம்பு சரியில்லை. இங்க நிலைமையே சரியில்லடா. நேத்துல இருந்து ஒரே இடத்துல இப்படி உட்காந்துருக்கா. அவன் பாட்டு இவ்வளவு பிடிச்சு தள்ளிட்டு எங்கேயோ போயிட்டான். தலையில அழிப்பட்டிருக்கா. அம்மா எப்படி பாச்சு? அதான் சொன்னேடா, அவன் பிடிச்சு தள்ளி விட்டான், தலையில அடிபட்டு இருக்கு. காயத்துக்கு மெடிசன் கூட போட்டுக்காம நேத்து ராத்திரில இருந்து ஒரே இடத்துல இப்படியே உட்காந்துருக்கா. அம்மா எங்கம்மா அடிபட்டு இருக்கு? ஐயோ அம்மா ரத்தமா? ஐயோ அம்மா வாமா ஹாஸ்பிடல் போலாம் வாமா. நான் எங்கே வரல, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னமா தெரியணும்? அவனுக்கு நான் முக்கியமா இல்ல அந்த அலம முக்கியமா தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன். அம்மா இது விட தெரியாத கேள்வி. ஒரு பையனுக்கு அம்மா முக்கியமா இல்ல மனசுக்கு பிடிச்ச பொண்ணுதான் முக்கியமான்னு கேட்டா இதுதான் பதில்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்க புள்ள வந்து சொல்லணுங்க, பெத்து வளர்த்த ஆளாக்குனது நான். அவனால அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. என்ன காப்பாத்தாம அலமோ காப்பாத்த ஓடி இருக்கான். அம்மாவை விட அவனுக்கு அவதான் முக்கியமா போச்சா? அப்படிலாம் இல்லம்மா, அலமோ யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன ஏதோ தெரியாம அவன் அவனுக்கு தெரியாம இல்லடா, தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான். அந்த அலமோ அவன வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டா. அவனுக்கு அவதான் வேணுமா, ஆனா இந்த அம்மா வேண்டாமா? சீ போன தூக்கி எறிஞ்சவள தேடி போயிருக்கான், வெக்கமா இல்ல? இவன் தான் இன்னும் அவளை உருகி உருகி காதலிச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு இவனை காதலிக்கவே இல்ல. இவன் அதெல்லாம் மறந்துட்டு அவளுக்கு ஒண்ணுன்னா தொடச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கான். எதுக்காகடா பிள்ளைய பெத்த? ஏடா ஊர்ல இருக்க எல்லா பிள்ளைங்களும் இப்படிதான் இருக்காங்களாடா? அம்மா செத்தாலும் பரவாயில்ல, லவ் பண்ற பண்ணா காப்பாத்த போறனு இப்படி தான் ஓடுறாங்களா? அவன் தெரியாம பண்ணதாவே இருக்கட்டும்டா, கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. ஐயோ என்னாச்சுமா, வாமா மறந்து போறனு அவன் என்னெல்லாம் முதல்ல கவனிச்சிருக்கணும். ஆனா அவளை தேடி ஓடி இருக்கான். அப்படின்னா என்னடா அர்த்தம்? அவனுக்கு அம்மா முக்கியம் இல்ல, அலமுதான் முக்கியம் தெரிஞ்சிருச்சுல. நானும் இவரு ராத்திரி முழுக்க அவன் வருவா வருவான்னு தூங்காம காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் வரலடா. என்னமா சொல்றீங்க, நான் அதை இன்னும் வரலையா? வரலடா. மா இல்லையம்மா, அவன் நைட்டே வந்திருக்கணுமா? மகே உன் ஃப்ரெண்டு பண்ணுறது சரியில்லைப்பா. அவ பேசுறதுலையும் நியாயம் இருக்குல்ல. அம்மா விஷயத்தில் அவன் இப்படி நடந்துக்கலாமா? தப்பு இல்லையா? தப்பு தான் மா, இனிமேல் அப்படி நடந்துக்காம நான் பார்த்துக்கிறோம்மா. முதல்ல அந்த காயத்துக்கு மருந்து போடுக்கலாம் வாங்கம்மா. இல்லடா அவன் வராம நான் எதுவும் பண்ணிக்கிறதே இல்லை. உடம்புல ஓடுற ரத்தம்லாம் வெளியில் போய் அப்படியே செத்தாலும் பரவாயில்ல, அவன் வரணும். அது வரைக்கும் நான் இங்கிருந்து நகர மாட்டேன். சரிம்மா, நான் அதை எங்கே இருக்கான் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன். ஆ ஒரு நிமிஷம்டா, அவன் வந்தா மட்டும் போதாது. நான் பார்த்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கணும்டா. அலமோ அலமோன்னு அவன் பின்னாடி போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நான் உயிரோட இருப்பேன். இல்ல இப்படியே உட்காந்து நான் பட்டி கடந்து செத்து போயிடுவேன். தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு பெத்தவங்களுக்கு ஆசை இருக்காதா? இஷ்டம் இல்லாத ஒருத்திக்காக ஒரு புள்ள தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறத யாரடா ஏத்துப்பா? நான் உறுதியா சொல்றேன்டா, எனக்கு அம்மா தான் முக்கியம். அம்மா பார்த்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட நகர மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இந்த முடிவுல நான் உறுதியா இருக்கேன்டா. நீங்க எடுத்த முடிவுல தப்பு இல்லம்மா, எனக்கும் அவன் ஃப்ரெண்டு, அவன் வாழ்க்கை வீணாகுது, என்னாலையும் ஏத்துக்க முடியாதுமா. அலமும் கிளியரா சொல்லியிருக்கா, நான் எனக்கு புல் ஸ்டாப் வச்சாச்சுன்னு. அதுக்கப்புறம் இவன் அலமும் நினைச்சு இப்படி பண்றது எனக்கே பிடிக்கல. எனக்கு என்னவோ நீங்க சொல்ற மாதிரி நீங்க பார்த்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்றதுதாமா கரெக்ட். இத அவனுக்கு சொல்லி புரிய வைடா. கண்டிப்பாம்மா, நான் அதுங்கிட்ட நான் பேசுகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நீங்கள் பார்த்த பொண்ணு இப்படி நல்ல பொண்ணா? தங்கமான பொண்ணுடா, நல்ல குணம், குடும்பமும் நல்ல குடும்பம். பொண்ணுக்கும் நாதனை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு போட்ட ஒரே கண்டிஷன், அவன் நாதன் கிட்ட பேசணுமா? இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா இவனை எப்படி நான் பேச வைக்கிறது? மா அதெல்லாம் பேச வைக்கலாம்மா, இது என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் முதல்ல இன்ஸ்பெக்டர் பாண்டியனை பார்த்து நாதன் எங்கே இருக்கான்னு கேட்டு கூப்பிட்டு வரேன். நான் வரேன், சீக்கிரமாப்பா. உள்ள போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துருவோம். போயிட்டு வாங்க சார். நம்ம
சார், நான் உங்க ரிலேஷன் தான். நான் கையில கட்டிக்க போற மாப்பிள்ள. இவங்க எங்க அம்மா. ஏதாவது பர்மிஷன் வாங்கிருக்கீங்களா? ஆ, பர்மிஷன் வாங்கிருக்கேன் சார். வர சொன்னா. இவங்களும் உள்ள வரணுமா? நானே என் அம்மாவும் மட்டும்தான். ஆமா சார். சரி, உள்ள போ. மா, செக்யூரிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்குமா? நான் கல்யாண மாப்பிள்ளனு சொன்னதுக்கு அப்புறமாவும் விசாரிக்கிறாங்க. நல்ல வேலை ஆதார் கார்டு, பேன் நம்பர் இத மட்டும் தான் வாங்கல. டேய், அத கேட்டாலும் தான் நீ கொடுத்திருப்பியே. நீ தான் கட்டிக்க போற பொண்ணுக்காக உசுர கொடுக்கவும் தயாரா இருக்கியே. என்னம்மா குத்தி கட்டுறியா? அப்படிதான் வச்சுக்கே. என் கையிலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுல என்ன தப்பு? வா. நினைச்சுக்கிட்டாலும் குடும்பத்துல ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு, நிம்மதி, குடும்பம் விருத்தி ஆகணும், மேல மேல வளரணுங்கிறதுக்காக தான கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனா இப்ப நடக்க போற கல்யாணத்துல அதெல்லாம் அமையுமாங்கறதே கேள்விக்குறியா இருக்குங்க. எங்க என்னங்க இது? ஏன் இப்படி பேசுறீங்க? இப்ப இத கேக்குற அளவுக்கு அப்படி என்னங்க ஆயிடுச்சு? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. நீங்களே சொல்லுங்க, இது என்ன கல்யாணம் விட மாதிரியா இருக்கு? எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருக்கு. யார் முகத்திலயும் சந்தோஷம் இல்ல. இடி விழுந்த வீடுன்னு சொல்வாங்களே, அப்படி இருக்குங்க இங்க. ஏங்க, ஒரு கல்யாணம் இப்படியா நடக்கணும்? வீட்டை சுத்தி போலீஸ் காவல், எங்க போனாலும் போலீஸ் துணையோட தான் போக வேண்டி இருக்கு. என் பையன் மாப்பிள்ளைன்னு சொல்றான், அப்பவும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தா நிம்மதியா குடும்பம் நடத்த முடியுமா? அம்மா, உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு எதிரிங்களால பிரச்சனை, அதனால இந்த போலீஸ் ப்ரொடக்ஷன் போட்டுருக்கோம். ஆ, இப்போ எதிரிங்கன்னு சொன்னீங்கல்ல, என் பயமே அதை பத்தி தாங்க. எங்களுக்கு எதிரிங்க இருக்காங்கன்னு ஏங்க முதல்ல மூச்சு விடல? ஏன் மொத்தமா மறைச்சீங்க? நான் உங்ககிட்ட பெருசா கேள்வி எல்லாம் எதுவும் கேட்கலங்க. தோ இவருக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டிருக்கேனா? தோ இந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டிருக்கேனா? கட்டிக்க போற பொண்ணு பேரு கயலு, அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கிறது மட்டும்தான் தெரியும். ஏன்னா நாங்க யார் விஷயத்திலும் அனாவசியமா தலையிட மாட்டோம். ஆனா வீட்டுல இருக்கிற பிரச்சனை பத்தி நீங்க முதல்ல சொல்லிருக்கணுங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க, அவங்களால பிரச்சனை வருங்கறத முதல்ல சொல்லிருக்கணுங்க. ஆனா அத மறைச்சிட்டீங்க, இத பத்தி மூச்ச விடல. ஏங்க அப்படி பண்ணீங்க? ஏங்க இதெல்லாம் பேச இதுவாங்க நேரம். நாங்க எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கோம் தெரிஞ்சோம் நீங்க பேசுறது நல்லவாங்க இருக்கு. நான் என்னங்க தப்பா பேசிட்டேன்? ஒரு வீட்டுல இவ்ளோ வில்லங்க இருந்தா எப்படிங்க ஏத்துக்கிறது? இத வெளிப்படையா சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, எங்க கிட்ட மறைச்சிட்டீங்களே, அது தப்பு இல்லையா? இல்லங்க, அது அப்படி இல்ல. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு ஏற்படல. அதுவும் இல்லாம இப்ப இத பத்தி பேசுறது சரியான நேரமும் கிடையாது. இப்ப விட்டா எப்பங்க கேக்குறது? இங்கதான் தினமும் ஒரு பிரச்சனை வெடிக்குதே. பொண்ணு பாக்க வர்ற அன்னைக்கு பொண்ணோட தாய் மாமனை வெட்டினாங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க. இப்போ என்னையும் என் பையனையும் கட்டி போட்டு கழுத்துல கத்தி வச்சு உங்க வீட்டு பொண்ணுங்களை வர வச்சு அதுல அலமுவ கடத்திருக்காங்க. எங்க நாங்களும் அதே கஷ்டத்துல தாங்க இருக்கோம். நாங்க எல்லாருமே அலமுகம் தவிச்சு போயிருக்கோம். அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க, புரியுதா? உங்க கஷ்டம் உங்களுக்குங்க, ஆனா உங்க பிரச்சனை எங்க தலையில எல்லாம் வந்து விடுது. அதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு கேக்குறேன். அம்மா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நீ கொஞ்சம் பேசாம இருடா. அம்மா ப்ளீஸ் அம்மா, கோபப்படாதம்மா, அமைதியா இருமா. நீ கொஞ்சம் பேசாம இருடா. எப்படி அமைதியா இருக்க முடியும்? இத்தனை வருஷத்துல நம்ம வீட்டுல ரவுடிங் யாராவது வந்திருக்காங்களா? ஆனா இந்த வீட்டுல சம்பந்தம் வச்ச பிறகு ரவுடிங் வந்து ரகல பண்றாங்க, சுத்திலும் போலீஸ் நிக்குது, பொண்ணை கடத்துறாங்க, வெட்டு குத்துன்னு சொல்றாங்க, ஒரே கலவரமா இல்ல இருக்குது. ஏங்க இங்க என்னதாங்க நடக்குது? உங்க வீட்டுல எல்லாமே புதிரா இருக்குங்க. இப்பவே இவ்வளவு பிரச்சனைனா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா என்னங்க பண்றது? எப்படி வாழறது? எங்க நிம்மதியே போயிடாதா? ஏங்க இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எல்லார் மாதிரி எங்க வீட்டுலயும் பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதை ஏன் மறைச்சீங்க? ஏன் சொல்லணும்னு கேட்டா எப்படிங்க? நீங்க மட்டும் கேட்டீங்கல்ல, மாப்பிளையோட முதல் கல்யாணத்தை ஏன் மறைச்சீங்கன்னு. ஏன் சொல்லலன்னு ஆளாளுக்கு குதிச்சீங்கல்ல, கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு போனீங்கல்ல. நீங்க கேட்ட தப்பு இல்ல, அதையே நான் கேட்ட தப்பா? நான் மாப்பிளையோட அம்மாங்க,
பையனோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய நிலைமையில இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையனோட வாழ்க்கையும் என் குடும்ப நிலைமையும் நினைச்சு எனக்கு பயமா இருக்குங்க. என் உடம்பெல்லாம் பதறதுங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு பயமா இருந்தா வேண்டாம், இந்த கல்யாண பேச்சு இத்தோட நிறுத்திக்கலாம் சரிங்களா? பாருங்க, எங்க வீட்டு பிரச்சனை எங்களோட போகட்டும், அது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எங்க வீட்டு பிரச்சனை நீங்க சுமக்க வேண்டாம், எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு வேண்டாம். உங்க பையனுக்கு வேற ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்க நிம்மதியா இருங்க சரியா? எங்க என்னங்க இது? வேற என்ன பேச சொல்ற? நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுனால நிம்மதி போயிடுச்சு, பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களை வற்புறுத்தி நாம எதுக்கு நம்ம பொண்ணு கொடுக்கணும்? அதுவும் இல்லாம வீட்டுல அலமும் காணாம போயிட்டு தவிப்பில எல்லாரும் இருக்கும். இந்த சூழ்நிலை இவங்களை வற்புறுத்தி கையில இப்படி ஒரு கல்யாணம் அவசியம் இல்லைன்னு சொல்றேன். அதனால கல்யாணம் நிறுத்த இல்லங்க. ஐயோ மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க அம்மா ஒரு லூசு. ஹர்ஷா நீ வாய மூடுமா? மாமா எங்க அம்மா ஒரு லூசு. மாமா அவங்க பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க இப்படிதான் ஏதாவது உளறிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா என்கிட்ட சொன்னதே வேற மாமா. என்கிட்ட பேசும்போது நம்ம ரெண்டு பேரும் அங்க போலாண்டா, நம்மளால ஆன உதவியை செய்யலாம், நீ அந்த பொண்ணை தேடி பாடுறான்னு தான் சொன்னாங்க. அவங்க வீட்டுல எல்லாரும் டல்லா இருப்பாங்க, ரெண்டு ஒரு வார்த்தை ஆறுதலா சொல்லிட்டு வரலாம் தான் சொன்னாங்க. நானும் அதை நம்பிதான் மாமா வந்தேன். ஆனா வந்த இடத்துல எங்க அம்மா மாமியார் பூதிய காமிச்சிட்டாங்க. சாரி மாமா, ஐ அம் ரியலி சாரி. எங்க அம்மா பேசினதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வீடுன்னா 1008 பிரச்சனை இருக்கும், எதிரிங்க இருப்பாங்க. அதுக்காக நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை நிறுத்துற மாதிரி பேசுறது தப்புதான். அது யாரா இருந்தாலும் இனிமே யோசிக்காம பேசக்கூடாது. தயவு செஞ்சு அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கும் சார். இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும் சார். அதுக்கு முன்னாடி அலமும் நம்ம மீட்டிடலாம். வாங்க சார், நானும் உங்க கூட வரேன். எல்லாரும் சேர்ந்து போய் தேடுவோம். இப்ப எங்க போய் தேடுவீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், மீட்டு தரணும் சொல்லிருக்காங்க. அப்ப கண்டிப்பா வந்துருவாங்க, தைரியமா இருங்க. மாமா நீங்க கல்யாண வேலையை பாருங்க மாமா. இந்த பிரச்சனையில கல்யாண வேலையை மறந்துடக்கூடாது. மண்டபம்லாம் புக் பண்ணியாச்சு, எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. இப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுங்கிறது நல்லா இருக்காது மாமா. இந்த பாருங்க, எங்களுக்கு மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஆசையா? நாங்களும் மனுஷங்க தானே. ஆனா வீட்டுல ஒரு பொண்ணு காணாம போய் நாங்களாம் மனசுல தவிச்சு போயிருக்கோம். இந்த சூழ்நிலை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உங்க அம்மா இப்ப வந்து இப்படி கேள்வி கேட்டா நாங்க என்னங்க பண்றது சொல்லுங்க? எங்க அம்மா அப்படி பேசியிருக்க கூடாது, அவங்களுக்கு அறிவே கிடையாது. நான் தான் அவங்களை வான் பண்ணிட்டேனே. நீங்க அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அம்மா கேட்டது எதுவும் தப்பு கிடையாது. ஆனா அவங்க கேட்ட விதமும் இங்க சூழ்நிலை தான் சரியில்லை. உங்களுக்கே நல்லா தெரியும், அலமுக்காலாம் போய் நாங்க எல்லாரும் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கோம். அதனால எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் தான் தப்புன்னு சொல்லிட்டேனே மாமா. எங்க அம்மா பேசினதுக்காக நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டேன். மறுபடியும் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இனிமேல் எங்க அம்மா இந்த மாதிரிலாம் எப்பவுமே பேச மாட்டாங்க. நீங்க கல்யாண வேலையை பாருங்க, நாங்களும் கல்யாண வேலையை பாக்குறோம். வரேன் மாமா. சரி மாமா, கிளம்பலாம். சரிங்க சார். வீட்டுக்கு வா, உனக்கு வச்சுக்கிறேன். இந்த அம்மாக்கள்லாம் மாமியாரா மாறினோடனே மகனுக்கு நடக்க வேண்டிய நல்லது கூட தடுக்கிற அளவுக்கு புத்தி போகுது இல்ல? இனிமே உன்கிட்ட தான் நான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். டேய் ரொம்ப பேசாதடா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பொண்டாட்டியும் பொண்டாட்டி குடும்பத்தை இந்த தாங்கு தாங்குற. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. நான் தாண்டா ஜாக்கிரதையா இருக்கிறத பத்தி யோசிக்கணும். நான் உனக்கு சொல்லட்டுமா? நான் கல்யாணம் வரைக்கும் தான் யோசிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் என்னன்றது யோசிக்கவே இல்ல. வா வாண. என்னங்க சார், டீ சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? இப்போதான் சார் கடையில் சாப்பிட்டு வரேன். ஆமா, நேற்று ஸ்டேஷன் கூட்டினு வந்து உள்ள விடிய விடிய அடிச்சோமே, அவன் செத்துக்கிட்டு போயிட போறேன். அவனுக்கு ஏதாவது வேணுமான்னு போய் கேளியா? கேட்கறேன் சார். டேய் 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 எழுந்திரா. அடி அடிக்க பயப்படாதரா, உன்னை நான் அடிக்க வரல. டீ சாப்பிட்றியா? அடி வாங்கிருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஐயா எங்க ரஞ்சித்? இன்னும் வரலீங்கய்யா. நேற்று ராத்திரி நாதன் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாரா? ஆமாங்கய்யா, உள்ளதான் இருக்காரு. நான் அவரை பார்க்கணும். வாங்கய்யா. போங்க சார். நாதா டே டே நாதா டே டே மாடாயா? அந்த சொன்னா இப்படிதான் போட்டு அடிப்பீங்களா? நாங்க என்னையா பண்றது,
சொல்லத செய்யலனா எங்களை பிச்சை எடுத்துருவாரு சார். அவனால பேச கூட முடியல சார், செத்துருவா போல இருக்கு சார். என்ன சார் பண்ணவன், ஏன் சார் இப்படி இப்படி அடிச்சிருக்காங்க? இந்த புண்ணியவனுக்கு அடிச்சிருக்காங்க சொல்லுங்க. எதுக்கே அடிச்சீங்க? என்ன கேஸ், கொலை செஞ்சிருக்கானா இல்ல குண்டு வச்சிருக்கானா இல்ல தீவிரவாதியா? இந்த வயசுல உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா அந்த ஆள் சொன்னா இப்படி போட்டு அடிப்பீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சி வேணா? இவர் மேல எதுவும் எஃப்ஐஆர் போடுறீங்களா? தெரியலங்கய்யா, ஐயா தான் நேற்று ராத்திரி கூட்டு வந்தாரு, வந்த உடனே ஆவேசமா போட்டு அடிச்சாரு. ஓ, ஐயாவும் அடிச்சாரா? அடிச்சு பிரிக்கிறதுனே தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, காலைல விட்டுற சொன்னாரா இல்ல உள்ளே இருக்கட்டும்னு சொன்னாரா? ஐயா எங்க கிட்ட எதுவுமே சொல்லல, ஆனா இவரை வெளியில விட்டா எங்களை காலி பண்ணிடுவாரு. இல்ல இல்ல, இவர் இங்கே இருக்கட்டும், இவர் எப்படி வெளில கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, இதுக்கு மேல அடிச்சேன்னு தெரிஞ்சது உங்களையும் ரஞ்சித்தையும் சும்மா விட மாட்டேன். ஸ்டேஷனுக்கு வந்தா உங்களுக்கு எல்லாரையும் அக்யூஸ்ட் மாதிரி தெரியுமா? இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச பையன் தான், சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி சரிங்க சார். வாங்க மகேந்திரன் சார், கையோட கூப்பிட்டு போயிடலாம் சார். அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, ரஞ்சித் வந்துட்டோம் சார். விட்டாச்சு சா வச்சிருவானுங்க சார். நான் வந்துட்டு போறது தெரிஞ்சாலே யாரும் அடிக்க மாட்டாங்க, நம்ம நாதனை வெளில எடுத்துடலாம். வாங்க. ரஜித் வீட்டுக்கு உங்களை கூட்டு போயிருக்க கூடாது, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நாதன் மேல கைய வச்சிருக்கான் சார். அவர் போன் பண்ணி பேசி பாருங்க சார், இவனை இப்பயே கூப்பிட்டு போயிடலாம் சார். இல்ல, நான் விடுன்னு சொன்னா அவன் வேணும்னே எஃப்ஐஆர் போடுவான், விஷயத்தை பெருசாகிருவான். நம்ம வேறொரு வழியில தான் நாதனை வெளில இருக்க ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ரஞ்சித ஏதாவது ஒன்னு செஞ்சாகணும், ரொம்ப ஆடுறான் சார். ஏதாவது பண்ணுங்க சார், இது வரைக்கும் அலமுக்கு என்னாச்சுன்னே தெரியல. தோ இவனை ஸ்டேஷன்ல அடிபட்டு கிடக்குறான், வெளியில வர்றதுக்கே பயமா இருக்கு சார். இல்ல மகேந்திரன், இவனை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒரு வழி பண்றேன். ஹலோ, சொல்லுங்க பாண்டியன். சாமி சார், ரஞ்சித் பத்தி கொஞ்சம் பேசணுமே, ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமே, என்ன விஷயம் சொல்லுங்க. பாண்டியன், சரியான சமயத்தில் தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ரஞ்சித்துக்கு எதிராக முக்கியமான துருப்புச்சீட்டு கிடைச்சிருக்கு. அவனுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் நேரில் வரேன், கிளியராக பேசுவோம். ஓகே, சீக்கிரம் வாங்க. மகேந்திரன், ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கு, வாங்க சொல்கிறேன். Please, Chitty!